தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி நமது தாயாம் திருஆவை ஆயரும் மறைசாட்சியருமான திருத்தந்தையுமான புனிதர்கள் கொர்னலியூஸ் மற்றும் சிப்ரியன் இவர்களை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. ஆயரும் மறைசாட்சியுமான இவ்விருவரும் கடவுளுடைய நம்பிக்கையிலே எப்பொழுதுமே அவர்கள் ஒன்றித்திருந்தார்கள். ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் வழியாக அவர்கள் பட்ட துன்பங்கள் அச்சுறுத்தல்கள் ஏராளம் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்கள் ஆண்டவரில் நிலைத்திருந்ததால் அவர்களுக்கு மன வலிமை தரப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சிறு சறுக்கல்கள் துன்பங்கள் அச்சுறுத்தல்களை பார்த்து நாம் நம்முடைய இறை நம்பிக்கையிலிருந்து நாம் தளர்ந்துவிடக்கூடாது என்பதற்கு இந்த இரு புனிதர்களும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் ஏதாவது பிரச்சனைகள் நேரத்திலே நாம் நம்முடைய நம்பிக்கையை இழந்திருப்போம். அத்தகைய தருணங்களை நினைத்து பார்த்து நாம் மனம் வருந்தி இறை நம்பிக்கையில் என்றும் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்ந்திட இத்திருப்பிழையில் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரா விழிப்புள்ளாயர்களாகவும் வீரமிகு மறை சாட்சியராகவும் புனிதர்களான கொர்னேலியோஸ் சிப்ரியன் ஆகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே. இவ்வாறு அவருடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாடுடன் உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். உங்களிடையே பிளவுகள் இருக்கும் நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 17 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது.
முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதி உள்ளவர்கள் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமது பதில், ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. பல்லவி, ஆண்டவரின் சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் நீதியை நீ நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, இதை நீர் அறிவீர். பல்லவி, ஆண்டவரின் சாவையை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் மகனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தம் மகனையே உலகுக்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு காப்பர்நாகமுக்கு சென்றார். அங்கே 101 தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயிற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே 101 தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூற சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம்.
நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்று இருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்க சொல்லாடல், மன்னிக்கவும் ஆப்பிரிக்கா சொல்லாடலிலே இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது உப்புந்து, உப்புந்து என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அந்த உப்புந்து என்கின்ற வார்த்தைக்கான பொருள், நான் இருக்கிறேன் அதனால் நாம் இருக்கிறோம், நான் இருக்கிறேன் அதனால் நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுப்பது என்னவென்றால், நாம் அனைவரும் குழுமமாக, குழுவாக, குடும்பமாக வாழ வேண்டும் என்பதுதான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே பல நேரங்களில் நாம் ஒரு தனித்தீவுகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு தாத்தா பாட்டி வேண்டாம், உற்றார் உறவினர்கள் வேண்டாம், சொந்தக்காரங்க வேண்டாம், நான், என் குழந்தை, என் குடும்பம் போதும், வேறு யாரும் எனக்கு வேண்டாம் என்கின்ற ஒரு மனநிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எல்லாம் சொல்லிக் கொள்வது, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள். அதுதான் இன்றைய முதலாவது வாசகத்திலே மிக அருமையாக திருத்துதல் பவுல் குறிப்பிடுகின்றார். அதாவது நற்கருணை விருந்திற்கு நாம் அனைவரும் ஒன்றாக வருகின்றோம், ஆனால் நாம் பிளவுபட்டிருக்கின்றோம், நீங்கள் பிளவுபட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அங்கு எப்படி இறைவனை காண முடியும், அது முறை அல்ல என்பதை இன்றைய முதலாவது வாசகத்திலே சொல்லுகின்றார். இதற்கு மிக சிறந்த உதாரணமாக அவர் குறிப்பிடுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராவணவுக்கு போது கூட அவர் தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அழைத்து ஒன்றாக ஒரு குழுமமாக அவர் அந்த ரா உணவை அவர் கொண்டாடுகின்றார், நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நற்கருணை விருந்து அது முழுமை பெறுகின்றது. காரணம், அனைவரும் அங்கு ஒன்று திருக்கின்றார்கள், யூதாசு இஸ்காரியோத்து அவரையும் சேர்த்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அங்கு அந்த திருவிருந்திலே யூதாசு இஸ்காரியோத்தும் இருக்கின்றார். இயேசுவுக்கு தெரியும், இன்னும் ஒரு சில நொடிகளிலே என்னை காட்டி கொடுக்க போகிறார், பிறகு எதற்கு நான் அவரை இந்த கொண்டாட்டத்திலே நான் வைத்திருக்க வேண்டும், அவரை நான் வெளியே அனுப்பிவிடலாம் என்று அவர் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கின்றார், அவரையும் அந்த திருவிருந்திலே பங்கேற்க வைக்கின்றார். காரணம், அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக ஒன்றித்து கொண்டாடுவதுதான் நற்கருணை திருவிருந்து கொண்டாட்டம். அன்புக்குரியவர்களே, நம்ம எத்தனை பேர் முழு மனதோடு சமாதானத்தோடு நற்கருணை கொண்டாட்டத்திலே பங்கு பெறுகின்றோம். தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களாகி நீங்களும் சரி, இங்கு திருப்பலியில் இருக்கின்ற நீங்களும் நானும் சரி, நாம் எத்தனையோ நாள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே கொண்டாட்டத்திலே நாம் பங்கேற்கின்றோம். நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் முழு மனதோடு தான் கொண்டாடுகின்றோமா, அனைவரோடு சமாதானத்தோடு தான் இருந்து கொண்டு நாம் இந்த நற்கருணை விருந்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோமா? அப்பொழுது நமக்கும் இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் வாசிக்கேட்ட வாசகம், அதில் வருகின்ற அந்த மக்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நாமும் அவர்களைப் போல பிளவுபட்டு தான் இருக்கின்றோம். என்னுடைய ஊருக்காரங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, பணக்காரங்க, இப்படி நம்மிடையே நாம் பிரிந்து கொண்டு இருக்கின்ற போது
நாம் எந்த ஒரு நற்கரணி விருந்திலே நாம் பங்கேற்றாலும் அது முழுமை பெறாது. காரணம், நாம் ஒன்றித்து இருக்குவதில்லை, ஒற்றுமையாக இருப்பதில்லை. ஒரு குடும்பத்திலே கூட கடமைக்கு என்றுதானே தவிர நாம் முழு மனதோடு ஒருவரோடு ஒருவர் அனுசரித்து வாழ்வதில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்தின் வழியாக நமக்கு தரப்படுகின்ற செய்தி, நாம் ஒவ்வொருவரும் குழுமமாக வாழ வேண்டும், குடும்பமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒன்றித்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக இருப்பதற்கு சான்று பகர முடியும். காரணம், கிறிஸ்து எப்பொழுதுமே அனைவருமே அவர் ஒன்றித்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய உயிர் மூச்சை விடுவதற்கு முன்பு கூட, ஆண்டவரே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவருக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று அந்த மன்னிப்பின் வழியாக அவர்களையும் ஆண்டவர் ஒன்றித்து ஒரு குடும்பமாக ஆக்க பார்க்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட நாம் பார்க்கின்றோம். அந்த நூற்றுர் தலைவர் இந்த நற்செய்தியில நாம் பார்க்கின்றோம். பல நபர்கள் அவருடைய படை வீரர் நலம் பெறுவதற்கு உதவுகிறார்கள். முதலாவதாக அந்த நூற்றுவர் தலைவர் ஒரு நபரை அனுப்புகின்றார். பிறகு இயேசு அவரோடு வருகின்றார். அந்த வீட்டுக்கு அருகாமையில் வரும்போது நூற்றுவர் தலைவருடைய இன்னும் பல படை வீரர்கள் அவரிடத்தில் செல்கிறார்கள், அந்த உடல் நலமற்று இருக்கின்றவருக்கு சிபாரிசு செய்ய. பிறகு அந்த நூற்றுவர் தலைவரும் அந்த படை வீரருக்காக பரிந்து பேசுகின்றார். அன்புக்குறையிலே அந்த நூற்றுவர் தலைவர் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வில் இருக்கின்றார். அந்த ஒரு நபருக்காக அவர் அப்படி இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, இல்லைங்களா? இல்லை. ஆனால் அந்த ஒரு நபருக்காக அந்த நூற்றுவர் தலைவர் பரிந்து பேசுவதை பார்க்கின்றோம். காரணம், அவர் என்னுடைய குடும்பம், என்னுடைய நாட்டுடைய படை வீரருடைய குடும்பம், என்னுடைய படை வீரர்களே அவரும் ஒருவர். நான் பாதுகாப்பாக இருப்பதற்கு, என்னுடைய நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணம் என்கின்ற உணர்வு நிலையோடு அவர் அந்த படை வீரருக்காக அவர் பரிந்து பேசுகின்றார். இறையசுவில் பிரியமானவர்களே, நாமும் நம்மோடு இருக்கின்றவர்களோடு ஒன்றித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது உறவினர்கள், உற்றார்கள் அல்லது நண்பர்களாக கூட இருக்கட்டும், ஏன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கட்டும், ஏதாவது மிகப்பெரிய தவறு செய்திருக்கலாம், ஆனால் அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற, அறிந்தும் அறியாமல் செய்கின்ற தவறுகளை கடவுள் நம்மை மன்னிக்கும் பொழுது நாம் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நமக்கு எதிராக தீங்கு செய்வர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அவ்வாறு மன்னிக்கும் போது நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக குழுமமாக வாழ்வோம், ஒன்றித்திருப்போம். அப்பொழுது நாம் நற்கரணை திருவிருந்து கொண்டாட்டத்திலே நாம் பங்கிருக்கும் போது அது அங்கு முழுமை பெறுகிறது. எனவே இத்தகைய ஒரு கருத்திற்காக இத்திருப்பலியிலே நாம் நம்முடைய உற்றர்கள், உறவினர்கள் மற்றும் நம்மிடையே நாம் ஒன்றித்து இல்லாமல் இருக்கின்ற நபர்களை இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அவர்களோடு நாம் ஒன்றித்து வாழ்வோம். ஆமேன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தே. இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பழி
எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியரான உம் புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோ. இவை கொர்நலியு சிப்ரியன் என்னும் புனிதர்களுக்கு மறை துன்புறுத்தலின் போது மன வலிமையை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனத்திடனை அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாற்றி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவடியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்கு செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுக்காகவே இருக்கின்றேன் என்று ஒன்றித்து வாழ நம்மை அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று நம்முடைய உற்றார் உறவினர் சகோதரர்கள் நண்பர்களை நாம் மன்னித்து அவர்களோடு ஒன்றித்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு பெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியரான கொர்நேலியோஸ் சிப்ரியன் என்னும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உம் ஆவியானரின் வல்லமையினால் உறுதி பெற்று
நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகருவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீ. ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.